சரதிந்து சாமே கிராம் தேவி தமஸ் சந்ததம் இதுல வந்து இப்போ அஞ்சாவது பரிச்சேதத்துல முதல்ல வந்து டெக்ஸ்ட்ல அத இயம் அபினவா வியஞ்சனா நாம அபாஜனாம அப்படின்னு ஆரம்பிக்கிறார் சோ முதல்ல வந்து இத்தனை நேரம் வந்து துவனி எல்லாத்தையும் சொல்லிட்டு துவனி காவியம்னா என்ன வெங்கயார்த்தம்னா என்ன அப்படின்னு எல்லாம் நமக்கு சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் இதுல வந்து எதனால நமக்கு இந்த துவனிங்கிறது தெரியறது எப்படி இப்ப வந்து ஒரு சப்தத்தில இருந்து ஒரு அர்த்தம் புரியறதுன்னா இந்த சப்தத்தில இருந்து இந்த அர்த்தம் புரியறதுக்கு எனக்கு சக்திஹின்னு விட்டு ஒண்ணு சொல்றோம் அல்லது அவிதாங்கிற ஒரு ப்ராசஸ் விற்த்திகிய யூஸ் பண்றோம் ஒரு லட்சியார்த்தம் தெரியறதுன்னா அதுக்கு வந்து லக்ஷனான ஒரு ப்ராசஸ் யூஸ் பண்றோம் அந்த லக்ஷனாக்கு ஹேத்து மூணு சொன்னோம் நம்ம எப்படி முக்கியார்த்த பாதம் ஏற்படணும் அதனுடைய ஒரு சம்பந்தகா ஏற்படணும் அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு பிரயோஜனம் இருக்கணும் இந்த மூணு இருந்தா லக்ஷனாங்கிற ஒரு ப்ராசஸ வச்சுட்டு ஒரு வேர்டுல இருந்து லட்ச கண்டுபிடிக்கிறோம் ஒரு வேர்டுல இருந்து வியங்கார்த்தத்தை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த அபிதாவும் சரிப்பட்டு வராது இந்த லட்சணாவும் சரிப்பிட்டு வராது ஒரு விற்த்தி யூஸ் பண்றோம் அந்த வியாபாரம் என்ன காபினவா வியஞ்சனா நாம விரத்திங்க இவர் வந்து ஒரு ஸ்லோகம் இங்க விற்த்தி நாம் விஸ்ராந்தேகேன்னு ஆரம்பிக்கிறார் அதுக்கு முன்னாடி உங்களோட இதுல வந்து மெட்டீரியல்ல விரதாசு அபிதாசு எல்லாம் ரெண்டு மூணு கொடுத்துட்டு தான் ரெண்டு சொல்ற அது பேர் என்ன காரிக்கைகளை கொடுத்து தென் ஹி எக்ஸ்பிளைன்ஸ் இட் சோ அது முதல்ல உங்களோட மெட்டீரியல்ல பாத்துருவோம் கொஞ்சம் ரசாதீனாம் போதனை ஏவ சாமர்த்தியம் அஸ்மாக்கம் சம்ஸ்கிருத சாகித்யே பிதக் பிளக் ஆசைய பித் பிதக் சப்ரவத்திய வர்த்தன் யாசாம் சமச அபித லட்சண பேஜ் நம்பர் த்ரீல இருக்கும் உங்களுக்கு ஆரம்பத்துல

Oh, yeah. अबदृतिया यद यस्थ संगेतग्रह तस्व अर्थ से उपस्थित जायते न अन्यस्य इति भावः அபிதாங்கிற ஒரு விற்தினால ஒரு சப்தத்தில இருந்து இந்த அர்த்தம் தான் புரியணும்னு எனக்கு வந்து சங்கேத கிரகா சங்கேத சந்நிதி என்னெல்லாமோ விரோதா இது எல்லாத்தையும் பிரகரணம் முதலியவைகள் இதை வச்சுட்டு நம்ம வந்து தீர்மானம் பண்றோம் அப்படி தீர்மான பண்ணி நம்ம ஒரு அர்த்தத்து எந்த ஒரு அர்த்தமானது நம்ம புத்தியில தோன்றதோ எந்த ஒரே ஒரு அர்த்தம் வேறு ஒரு அர்த்தம் தோணுவதில்லை

இந்த சங்கேதிரக உபாயங்கள்ல முதல்ல நம்ம எதை எடுத்துக்கணும்னா லோக பவதி பாலகேஷு குழந்தைகளுக்கு வந்து ஒரு ஒரு சிசு இருக்கா அபோதகா சிசு எதுவுமே தெரியாது அந்த குழந்தைக்கு அப்போ அஹ் மானய இது வாக்கிய கஷ்ட அபோதி யா மானய இது வாக்கிய இத்திய வாக்கிய எம் கிமபி பதம் நானி

அவன் கொண்டு வந்து ஒரு வேலைக்காரன் கொண்டு வந்து ஜலத்தை கொடுக்கறான் கிரியம் அந்த கிரியைய பாக்கறான் சக ஜலமானய கிரியையை பாக்கராம் இது ஜலம் ஆனையுமே தரலன அப்படியே அசைகின்ற ஒரு வஸ்து தண்ணி அந்த அசைகின்ற ஒரு வஸ்துவை கொண்டு வந்து கொடுக்கறாங்க இந்த குழந்தை புரிஞ்சுக்கிறது அது ஆணைய கோ அர்த்த தனித்தனியா தெரியாது சொன்னா போய் ஏதோ இந்த ஒரு அதுல ஆனையங்கிறது ஜலமா அல்லது ஜலம்ங்கிறது சரியா இல்லையா அதுக்கு என்ன பண்றோம் சங்கேத கிரக உபாயேஷு அயம் அந்யதமாக பிரசித்த எத்தபி ஆஹ்

எப்படி ஒருத்தர் பண்றது விஷயத்த பாத்துட்டு நம்ம புரிஞ்சுக்கிட்டே இருந்து இன்னைக்கு வந்து அப்பா குழந்தைகிட்ட ஜலம் ஆணையன்னு சொல்றச்சே இந்த வேலைக்காரன் வந்து ஜலத்தை கொண்டு வரான் நாளைக்கு வந்து அஸ்வம் ஆணையம்பா வேலைக்காரன் உடனே குதிரையை கொண்டு வந்து வாசல்ல நிறுத்துவான் நாளைக்கு தானியம் ஆணையங்கிறச்சு தானியத்தை கொண்டு வந்து வைக்கிறான் அப்போ அவன் என்ன புரிஞ்சுக்கிறான் ஆணையங்கிற பதத்துக்கு தான் கொண்டு வருதுன்னு அர்த்தம் பொருளை மாத்தின்ண்டே இருக்கார் இவர் அப்போ எந்தெந்த பொருள் ஒரே கிரியை எய்தர் இல்ல ஜலம் பிப அப்படிங்கறது அப்பா குடிக்கிறார் ஜலம் ஸ்தாபய அப்படின்னா கிரியா மாறுறது ஆனா அந்த ஆப்ஜெக்ட் நிக்கிறது இந்த மாதிரி இதுக்கு வந்து ஆவாப்ப உத்பாப்பன்னு பேரு எந்த வார்த்தைய விட்டுட்டு இன்னொரு வார்த்தையை எடுத்து அவர் எக்ஸ்பிளைன் பண்றார் பை அசோசியேஷன் வி அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் அ வேர்டு இந்த மாதிரி பல பல சிச்சுவேஷன்ஸை வச்சுண்டு ஆனையங்கிற பதத்துக்கும் மீனிங்க புரிஞ்சுக்கிறான் ஜலம்ங்கிற பதத்துக்கும் மீனிங்க புரிஞ்சுக்கிறான் இதுதான் சங்கேத கிரகம் இந்த மாதிரி பலவிதமான உபாயங்கள் வியாக்கரணம் உபமானம் கோஷம் ஆப்த வாக்கியம்னுட்டு இத வெச்சிட்டு நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம் அப்போ இத்தம் எஸ் சப்தசிய எஸ்மின் அர்த்தே சங்கேத கிரகா பவதி எந்த ஒரு சப்தத்திற்கு எந்த ஒரு அர்த்தத்துல நமக்கு வந்து சங்கேத கிரகம் அதாவது அர்த்தம் இண்டிகேட்டிங் ஃபேக்டருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோமோ தசிய அர்த்தசிய உபஸ்திதி அபிதயா ஜாயத்தை அபிதாங்கிற விறத்தினால நமக்கு அறியப்படு அறியப்பெறுகிறது அர்த்தாத் இல்ல ஆச்சாரிய விஸ்வநாத அபிதாம் இத்தம் நிரூபயதி எப்படி சொல்றார்

பூர்வம் கேவலம் சங்கேதிதோ ஜாத்தி அபிதாசிய அனந்தரம் திவித்த வந்து அபிதாவே தெரியலேன்னா நமக்கு வந்து கங்கைக்கு வந்து

அஞ்சு சொல்றார் நமக்கு முன்னாடியே தெரியும் அது பக்கத்துல விபரீத லட்சணம் அபிதேயத்துடன் அபிதேயம் என்ன அபிதேய அர்த்த அதாவது வாச்சியார்த்தா வாச்சியார்த்தத்துடன் பக்கத்தில் இருக்கக்கூடியது அல்லது வாச்சியார்த்தத்துக்கு ஒப்ப ஒரு உருவத்தை கொண்டது அல்லது வாச்சியார்த்தத்துடன் சமவாய சம்பந்தேன இருக்கிறது அல்லது வாச்சியார்த்தத்துக்கு வைபரீத்தியார்த்தத்துல இருக்கிறது உபகிருதம் அபகிருதம் இந்த மாதிரி அல்லது கிரியா யோகாது ஒரு கிரியையோட சேர்வது இப்படி அஞ்சு விதமா நம்ம வந்து லட்சணாங்கிறத சொல்றோம் ஆமா திருதையோது சாஹசிகாங்கிற இடத்துல ரூடி கங்காயம் கோஷஹால சைத்ய பாவனாதி பிரயோஜன இது வந்து ஒரு குட்டி உங்களுக்கு வந்து செகண்ட் பரிச்சேதத்தினுடைய ஒரு ஒரு கண்டென்ஸ்டு வருஷன் மாதிரி இருக்கு இந்த இடத்துல

ரைட் இயம் விருத்தி இந்த தாத்பர்யாக்கியா இயம் விருத்தி பதார்த்தானாம் சம்பந்த ஞானய வர்த்ததே பதார்த்தங்கள் இருக்கு அந்த அர்த்தத்தில இருந்து நம்ம வந்து தாத்பர்யம்ங்குற ஒரு விருத்திய வச்சிருந்துதான் அந்த என்டையர் வாக்கியத்தினுடைய அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம் ரைட்டா புனஷ்ச்ச வியஞ்சனா விருத்தி யாஹி துரியா சக்தி அபிகத்தியதே இந்த தாத்பர்யாக்கிய விருத்திய காட்டிலும் நாலாவதாக ஒரு விருத்தி இருக்கு அதுதான் வியஞ்சனா விருத்தின்னு சொல்றோம் இத்துரியா சக்தி இத்தச ஆசய வர்த்ததே எது எம் சக்தி அபிதா லக்ஷணா தாத்ய அனந்தரம் ஆகச்சதி இது காரணாது மூன்றுக்கு பிறகு நான்காவதாக இருக்கக்கூடியத்துக்கு துரியம்னு சொல்லுவோம் சதுர்த்தம்னு சொல்றதுக்கு பதில துரியம்னு ஒண்ணு சொல்லுவோம் அது பிரம்மஸ்வரூபத்தை கூட துரியம்னு ஒண்ணு துரியம்னு உண்டு ஏன்னா முதல்ல வந்து ஸ்தூல சரீரம் அதுக்கப்புறம் சூக்ஷ்ம சரீரம் காரண சரீரம் ஆத்மஸ்வரூபம் சோ ஒன் டூ த்ரீ அது போர்த்து அதனால துரியம் ஓமங்கிற சப்தத்துக்கும் நம்ம பாத்தோம்னா ஆ உ உ மா அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் இருக்கு பாருங்க ஆ ஊ மா மா செம்முன்னு அதையும் சொல்லிட்டு அப்புறம் ஒரு ஸ்பேஸ்

யயா அர்த்தகா போத்தியத்தை பரஹா அபிதா முதலிய முதலியாவது அபிதா முதலிய விருத்திகள் விரதாசு விரதம்னு நின்று விட்டு நிக்கற நிக்கிற ரெஸ்ட் எடுத்து எடுத்துன்னு இருக்கிற இடத்துல எந்த ஒரு அர்த்தம் நமக்கு தோன்றதோ அபிதா மூலியமாக ஒரு அர்த்தம் தோணி போய்டுது லட்சயார்த்தத்தினால ஒரு அர்த்தம் வருது போனா போறது அதுக்கப்புறம் தாத்பர்யத்தினால ஒரு விஷயமும் புரிஞ்சு கொடுத்தும் இதெல்லாம் காட்டிலும் ஒரு அனுபவம் ரசம்னு நம்ம ஒண்ணு ரசிக்கிறோமே அது தெரியறது எனக்கு வெஞ்சனாவர்த்தினாலதான்னு சொல்றேன் சோ இந்த மூணாவது நாலாவது பிகாஸ் இங்க தாத்பர்யமும் ஒத்துண்டா நாலாவது தாத்பரியத்தை ஒத்துக்கலைன்னா மூணாவது ஓ பட் இத வந்து ஜென்ரலி நாலாவதுன்னு தான் சொல்றது ஏன்னா மீமாசக்காலுடைய தாத்பரிய விருத்திங்கிறது உண்டு அதுக்கு மேலதான் வியஞ்சனா தாற்பயம்ங்கிறது வக்தூர் இச்சா தாத்பரியம் இப்ப வந்து வக்தாவனுடைய அபிப்பிராயம் இருக்கு அபிப்பிராயம் என்ன இப்ப ஒருத்தி வந்து சொல்றான்னா கசியவான ரோஷோ பிரிய திருஷ்டுவா பிரியாக செப்ரண மதரம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு யாருக்குதான் கோவம் வராது இந்த வண்டோட இருக்கிற பூ புஷ்பத்தனி போய் முகர்ந்த அதனாலதான் உன் வீட்டுக்கார வந்து இப்படி கோச்சுக்கிறான் பாரு அப்படின்னு அந்த சகி வந்து சொல்றா அவள்கிட்ட இது வந்து வக்தாவனுடைய இச்சை என்னன்னா இவள வந்து காப்பாத்தணுங்கிறது தான் அவளுடைய ஒரு ஒரு இது ஆனா நம்ம சகதயாளுக்கு என்ன தோன்றது ஒரு வஸ்து தண்ணி நமக்கு தோன்றது பாரு எவ்வளவு கிளேவரா இருக்கா இவன்

சோ இங்க வந்து விரதாசு அபிதாத்யாசு அபிதாத்யாசு யயா அர்த்தா போத்தியதே பரஹ சா விருத்தி வியஞ்சனா நாம சப்தசிய அர்த்தாதிகசிய அர்த்தாது ஸ்வஸ்வ அர்த்தம் பிரதாய தன்னுடைய அர்த்தத்தை கொடுத்து விட்டு விரத வியாபாராசு தன்னுடைய வியாபாரமானது நின்று விட்டது விரதம் விரதம்னு நின்று விட்டதுன்னு அர்த்தம் சமாப்த கிரியாசுன்னு அர்த்தம் கிரியை வந்து முடிந்து விட்டது. அப்படி இருக்கும் இருக்கும்பொழுது அது சப்தத்தினுடைய அர்த்தத்தினுடைய ஒரு விற்பி ஒரு ப்ராசஸ் வியஞ்சனான்னு பேரு இதாத் புரஸ்தாத் வியஞ்சனாஸ்வரூப நிர்தேசம் ததிய உபயோகிதாச்ச பிரதர்சையாமா யதா இப்போ டெக்ஸ்ட்ல இருக்கக்கூடிய இந்த ஸ்லோகம் என்னன்னா உங்களுக்கு வந்து இதனுடைய ஒரு பிரமாண உபன்யாசம் அது அதாவது ஸ்வரூபத்தை காண்பிக்கிறதுக்காக உண்டான ஒரு பிரமாண உபன்யாசகான பேரு அதனுடைய ஒரு ஸ்வரூபத்தை காண்பிக்கிறார் அதனுடைய உப உபயோகத்தை காண்பிக்கிற மாதிரி முதல் காரிக பஞ்சம பரிச்சேதத்துல இருக்கு விற்பினாம் விசிராந்தேகே

அப்பொழுது ரசபாவ ரச பாவ ததாபாச போதே அப்பொழுது நமக்கு ஒரு பாவ துவனி தெரியறதே ரசனி தெரியறதே அது என்னத்தினால தெரியறது அங்கீகாரியா அது எதனால தெரியறதுங்கிற ப்ராசஸுக்கு நமக்கு வியஞ்சனாங்கிற ஒரு விருத்திய அங்கீகாரம் பண்ணிண்டே தீரணும் எஸ் எஸ் ஓ அதுல தான் எனக்கு ध्वनि தெரியிறதுங்கிறது என்னதுனால தெரியிறது அபிதானால தெரியறதா இல்ல அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியிறது தட்பரீயத்துனால தெரியறதான்னா இல்ல அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியிறது லಕ್ಷಣாவனால தெரியறதான்னா இல்ல அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியிறது அப்படிங்கறத எஸ்டாப்ளிஷ் பண்றார் இங்க அர்த்தாத் ரசாதி ரூபே அர்த்தே வ්‍යஞ்சனavritti rev sakshama sakshamana அதுதான் வந்து ஒரு கேபிலிட்டியோட இருக்கிறதுன்னு அர்த்தம்

அபிதேயான்னு சொல்ற அபிதாபனால தெரியக்கூடிய அர்த்தம் அபிதேயா பிரதிபாதித்தோபாத்த அதாவது நம்ம வந்து இப்ப அந்த சலேஷம் அப்படின்னு வந்தது திருஷ்டியா கோபராக ஸ்லோகத்துல ஒரு கோபி வந்து நான் அப்படியே ஸ்கலிதாஸ் நீதான் என்ன நீ தான் ஒரே ஆலம்பனம் எனக்கு அப்படின்னு சலேஷம் கதிதாங்கிற பதத்தினால அது குறிப்பிடுற மாதிரி ஆயிடுறது குணிபூதம்னு சொல்லிட்டோமோ இல்லையோ இங்க அந்த மாதிரி ஸ்வசப்தத்தினால கூறப்படாமல் இருப்பதுதான் வெங்கியார்த்தம் இன்னைக்கு நான் உன்ன காப்பாத்திட்டேன் அவன் சொல்லிட்டா வச்சுக்கோங்க அப்புறம் அவ்வளவுதான் அது வந்து துவனியாவே இருக்காது விஷ்ரப்தா ச சுணகோதியம் ஆரிதஸ்தேன திருப்த சிம்ஹேனனு சொன்னோம் இல்லையோ ஒரு ஸ்லோகம் நீ போய் அங்க ஜம்முன்னு நீ விகாரம் பண்ணலாம் அப்படி அங்க ஒருவேளை கோதாவரி நதி தீர

அர்த்த் ரசூபா ந நவதி ரசம் ஆனது டைரக்டா சங்கேதிதார்த்தமா இருக்க முடியாது அப்படின்னா என்ன சொல்றார் டு சங்கேதார்த்தாங்கிறார் ரசம் கெனாட் பி வாட்சியம் ஐ கெனாட் சே துஷ்யந்தனுக்கு சகுந்தலையை பார்த்த உடனே ஒரு ஸ்ருங்காரம் பொங்கித்து அப்படின்னு சொல்லிப்பிட்டோம்னா அந்த இடத்துல ஸ்ருங்கார ரசம் துவனி கிடையாது ஒருவேளை அத வந்து நான் அஸ்தின்னு சொல்லி எனக்கு வந்து மனசுல அந்த ரசத்தினுடைய ஸ்பூர்த்தி ஏற்பட்டுதுன்னா வேணா நான் அபிதாவே போறோம் அப்படின்னு நிறுத்திட்டு இருக்கலாம் அப்படி ஆகறது இல்ல எனக்கு வந்து அது வெங்கியமா தெரியறது அது வந்து டைரக்டா வேர்ட்ஸ்னால சொன்ன உடனே இப்போ நான் உங்களுக்கு பயானகம் அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு என்ன பயப்படுறேடா என்ன இல்லையே ஒரு பிரேதம் பிசாசுன்னு விட்டு துந்துகாரி வந்து கோகர்ணன் வீட்டுல வந்து நின்னா உடனே தான் நமக்கு வந்து ஐயோ திகில் கிளம்புறது ஒரு நிமிஷம் மனசுல அது வந்து சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி அதனால வந்து விபாவம் அனுபவம் அப்படின்னு நிறைய சொல்லிருக்காரு It developed the... Slowly. 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 It is developed slowly.

முடியாது அடுத்த இப்ப பாராகிராஃப்ல வந்து நெக்ஸ்ட் அவர் வந்து டிஸ்கஷன் தான் இது ஃபுல்லா சோ அதனால இப்ப என்ன சொல்ல போறாருன்னா அபிதாவினால எனக்கு வந்து டைரக்டா ரசம்ங்கிறது தெரிய போறது இல்ல அப்படிங்கறத பத்தி இப்ப சொல்ல போறாரு நெக்ஸ்ட் டிஸ்கஷன்